எது சொன்னாலும் தேங்க்ஸ், எந்த ஒரு சின்ன பொருள் கொடுத்தாலும் தேங்க்ஸ், கைட் ஆயிடுச்சுடா சாரி, இல்ல நானே யாருக்காவது சாரி சொல்ல மாட்டேன், மம்மி சே சாரி சே சாரி அந்த மாதிரி சொல்றது. எங்க வெளியில போனாலும் எல்லாத்தையும் பார்த்து சொல்றது, இந்த டிராபிக் சிக்னலா இருக்கட்டும், கிளம்பஸா இருக்கட்டும், பேர்ட்ஸா இருக்கட்டும், மம்மி பேர்ட்ஸ் கூட பேசு, அந்த கம்யூனிகேஷன் ஒன் மந்த்லேயே இப்போ ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு கூட இன்டர்வியூல அவன் பேசுவானா இல்லையான்னு ஒரு மாதிரி பயத்துலதான் வந்தேன், ஆனா கேட்ட குவஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டான், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஸ்பீச்சே கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, அவங்களுடைய உதவினாலதான் இந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அவனுடைய பேரே அவனுக்கு தெரியாம இருந்துச்சு, இப்ப அவனுடைய பேரு, அவனுடைய கிளாஸ் மேம், அவங்க அப்பா அம்மா பேர் எல்லாத்தையும் அவங்க லிஸ்ட் எடுத்து சொல்ல மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மூணு சந்தோஷமா இருக்கு, தேங்க்ஸ் டு விஜய் நிறைய ஸ்கூல் முன்னாடி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்டடிஸ் நிறைய இருக்கும், இதெல்லாம் எல்லாரையும் அப்ரோச் பண்ணுறது நல்லாவே சொல்லித்தரீங்க, ஸ்பீச் நல்லா இருக்கு, அப்புறம் ஓப்பனாக சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பேச போது என் பிள்ளை பேசவே ரொம்ப நல்லா பேசுவாங்க, எனக்கு அதுவே போதும். ப்ராக்டிக்கலாக நல்லா சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மச் மேம் பேச வச்சதுக்கு, அவங்க வந்து நல்லா ஓப்பன் ஆகி பார்க்கணும், சரிசும் சரி அண்ணன் பிஜும் சரி ஸ்பெஷலி இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது வந்து ஹாப்பி அந்த விஷயத்தில். அந்த சேம் டைம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஸ்பீச் வந்து அழாமல் கிளாரிட்டி வந்து ஷேர் பண்ணுறோம், எல்லாமே ஷேர் பண்ணுறா, எல்லாத்துலேயும் நல்லா மிஸ்டி பண்ணலாம்.